ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் எக்ஸாம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் கஷ்டமாக இருக்கா? ப்ரிலிம்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணுறீங்க, ஆனால் மெயின்ஸில் உங்களோட குறி தவறிடு தான். கவலையை விடுங்க, சக்தி அகாடமியில் கம்ப்ளீட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கான பேட்ச் கொண்டு வந்திருக்கோம். இதில் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் சம்ஸ் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ரிப்பீட்டடாக மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் டிஃபிகல்ட் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு டைமில் அதே விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடும். இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ண 9884222249 காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பேங்க் எக்ஸாம் சேலஞ்சஸில் டே 10 பார்க்குறோம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் மாக் டெஸ்ட்டில் பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் வந்து பல ஆயிரம் பேர் எழுதுனதில் ஒரு சிலர் மட்டுமே ஆன்சர் பண்ண அந்த க்வெஷ்சன்ஸை நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டைரெக்டாக வந்து லாஸ்ட் டேவோட சேலஞ்சிங் க்வெஷ்சனுக்கான ஆன்சர் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கேள்வி என்னென்னா, இந்த க்வெஷ்சனை பொறுத்த வரைக்கும் 12% தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேள்வி பாருங்கள், ஏ அண்ட் பி ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் இன் விச் ஏ இன்வெஸ்டட் ருபீஸ் 12,000 லெஸ் தென் பி. அதாவது ஏன்ற ஒருத்தரும் பீன்ற ஒருத்தரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க செய்யக்கூடிய முதலீடு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டால், பி வந்து பி ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, பியை விட ஏ 12,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போது ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டால், பியோட இன்வெஸ்ட்மெண்ட் -12,000, அவ்வளோதான். ஏன்னா கேள்வி பிரகாரம் ஏ இன்வெஸ்டட் ருபீஸ் 12,000 லெஸ் தென் பீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருனா, பி ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா தான் நான் வச்சுக்கிறேன். இங்கே பீன்றது பியை பியாகவே வச்சுக்கிறேன். அப்போது பி ருபீஸ் வந்து பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஏ அவரோட 12,000 ரூபா கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அடுத்ததா, பி லெஃப் த பிஸ்னஸ் ஆஃப்டர் 8 மந்த்ஸ். அப்போது நம்பர் ஆஃப் மந்த், எவ்வளோ நாள் பி வந்து பிஸ்னஸில் இருந்திருக்காருன்னு கேட்டால், 8 மாதத்துக்கு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வெளில போடுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி, இஃப் பி ரிசீவ்ஸ் ருபீஸ் 4,800 அவுட் ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 7,680 ஆஃப்டர் 1 இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பிக்கு கிடைக்கக்கூடிய பங்கு வந்து 4,800 ரூபா கிடைக்குது. 4,800 ரூபா பங்காக கிடைக்குது, ஆனால் மொத்த வருமானம் வந்து 7,680. அப்போது கண்டிப்பாக மிச்ச பணம் வந்து யாருக்கு போயிருக்கோம், ஏக்கு தான் போயிருக்கோம். ஆனால் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற அந்த தகவல், அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 1 இயருக்கு அப்புறம். அப்போனா என்ன அர்த்தம், ஏ வந்து 1 இயர் பிஸ்னஸில் இருந்திருக்காரு. 1 இயர்ன்றத 12 மந்த்துன்னு சொல்லலாம். அப்போ இங்கே நான் நம்பர் ஆஃப் பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது நம்பர் ஆஃப் மந்த் வந்து 12 இங்கே எழுதிக்கிறேன். ஏன்னா ஏ வந்து 12 மந்த் இருக்கார். இப்போ இந்த மொத்த ப்ராஃபிட்டில் பியோட ஷேர் 4,800 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா, ஏவோட ஷேர் எவ்வளோன்னு கிடைக்கும். அது நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2,880 கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு தான் ஏவோட ஷேர், அதுதான் 2,880 இங்கே எழுதிட்டேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷேரை எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த்து, இந்த ரேஷியோவில் தான் பிரிச்சுப்பாங்க. அப்படி பார்த்தா பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் மந்த் இன்வெஸ்டட் பை ஏ இதோட ரேஷியோ, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி நம்பர் ஆஃப் மந்த் இன்வெஸ்டட் பை பி, இந்த ரேஷியோவில் தான் எப்போவுமே பணத்தை, அதாவது ஷேர் அவங்க எப்போவுமே யாராக இருந்தாலும் பிரிச்சுப்பாங்க. ஸோ இதை நான் என்ன பண்ண, இந்த ரேஷியோன்றதை நான் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி எழுதிக்கிறேன். அப்போது நான் முதல்ல எழுதுகிற போகிற டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னா, பி -12,000 × 12 எழுத போகிறேன். அப்போது பி -12,000 × 12 இதுதான் யாரோட இன்வெஸ்ட்மெண்ட், ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை பியோட இன்வெஸ்ட்மெண்ட். பியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பி தான். எத்தனை மாதத்துக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 8 மந்த்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, விச் இஸ் ஈக்குவல் டு. இப்போ அவங்களோட ப்ராஃபிட் எப்படி ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிறாங்க, ஏக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் 2,880, அதை இங்கே எழுதுகிறேன், 2,880. பிக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ, 4,800. இப்போ இதை கேன்சல் பண்ணி பி கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த 12 நான் டைரெக்டாக இந்த 28 அடித்தேன்னா 24 வந்து 2 வாட்டி, மிச்சம் 4 இருக்கும், 48 4 வாட்டி, அப்புறம் இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ இங்கே 12 கேன்சல். அதே மாதிரி இங்கே 8 நான் அப்படியே இந்த 48 கேன்சல் பண்ணால் 6 times போகும், அதுக்கப்புறம் இந்த 2 0 அப்படியே வந்துடும். இதுக்கப்புறம் இங்கே 240 இங்கே 600 இருக்குது, இந்த மேலே 1 0 கீழே 1 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் 24 16 12 கேன்சல் ஆகும். 12 கேன்சல் பண்ணால் 12 இது 2 வாட்டி கேன்சல் ஆகும், 12 இது 5 வாட்டி கேன்சல் ஆகும். அப்போனா பாருங்கள், 2/5 வந்துடுச்சு கேன்சல் பண்ண பிறகு. இப்போது இந்த 5 எடுத்துகிட்டு வந்து மேலே இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி செய்யும்போது இங்கே பி -12,000 இருக்குது. அப்போது பி இன்ட்டு 5 5B,
மைனஸ் 12,000 × 5னா 60,000, விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே கீழே இருக்க பி வந்து மேலே போயிடும், அப்போ பி இன்ட்டு 2னா 2b வந்துடும். அப்போது கவனிங்க, இந்த 2b-ஐ நான் லெஃப்டில் கொண்டு வரேன், அப்போது 5b − 2b என்னவா மாறிடும்னா எனக்கு 3b-ஆக மாறிடும், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த −60,000 அந்த சைடு கொண்டு போனால் +60,000 மாறிடும். அப்போ b ஈக்குவல் டு என்னடா அப்படின்னு பார்த்தா 20,000 வந்துடும், ஏன்னா b ஈக்குவல் டு 60,000/3. அப்போ ஆன்சர் வந்து b ஈக்குவல் டு 20,000. அப்போ ஆன்சர் என்ன, இந்த 20,000ன்றது தான் ஆன்சர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இங்கே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் தேவையே கிடையாது, நீங்கள் டைரெக்டாகவே இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம், மற்ற எதுவுமே தேவையில்ல, இந்த ஸ்டெப்பு டைரெக்டாகவே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு அப்படியே வந்துட வேண்டியதுதான், இந்த ஸ்டெப் டைரெக்டாக வந்துட்டிங்கனாலுமே நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்லாம் தேவை கிடையாது, வெறும் ஜஸ்ட் இந்த ஸ்டெப் எழுதுனீங்களா ஆன்சரை நீங்கள் கால்குலேட் பண்ணால் போயிடும், அதாவது ஆன்சர் கிடச்சிரும், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது, பட் வெறும் இந்த மாக் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 12% ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து இந்த ஃப்ராக்ஷன் மாதிரி எழுத தெரிஞ்சுனா ஆன்சர் வந்துடும், அல்லது இந்த ரேஷியோ மாதிரி எழுத தெரிஞ்சாலும் ஆன்சர் வந்துடும், சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் எக்ஸாம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் கஷ்டமாக இருக்கா? ப்ரிலிம்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணுறீங்க, ஆனால் மெயின்ஸில் உங்களோட குறி தவறிட்டு தான், கவலையை விடுங்க. சக்தி அகாடமியில் கம்ப்ளீட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கான பேட்ச் கொண்டு வந்திருக்கோம், இதில் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் சம்ஸ் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ரிப்பீட்டடாக மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் டிஃபிகல்ட் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு டைமில் அதே விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ண 9884222249 காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான சேலஞ்சிங் க்வெஸ்சன் பார்ப்போம். இன் அ மிக்சர் தேர் இஸ் 3 parts ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் 5 parts ஆஃப் சுக்ரோஸ். ஃபைண்ட் ஹவு மச் ஆஃப் தி மிக்சர் ஷுட் பி டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் குளுக்கோஸ் டு மேக் இட் ஹாஃப் குளுக்கோஸ் அண்ட் ஹாஃப் சுக்ரோஸ். பாருங்கள், இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் less than 7% தான் ஆன்சர்ட், அதாவது வெறும் 6% ஆஃப் த எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதை இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் நீங்கள் படித்து முடித்து ஒரே ஒரு செகண்டில் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின், ஜஸ்ட் வெறும் ஒரு செகண்ட் நான் சொல்கிறேன், ஒரு செகண்டில் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின், படித்து முடித்தோடனே வெறும் ஒரு செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான கொஸ்டின் இந்த கொஸ்டின். சரி, இதுக்கான ஆன்சரை வந்து நாம் அடுத்த, அதாவது நாளைக்கு வரக்கூடிய பேங்க் எக்ஸாம் சேலஞ்சிங்கில் பார்க்கலாம், சரிங்களா? மீண்டும் உங்களை நான் அடுத்த பேங்க் எக்ஸாம் சேலஞ்சிங் வீடியோவில் பார்க்குறேன். டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் பாலாஜி. உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஹை லெவல் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ண நீங்கள் ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டாக உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரைட் ட்ராக்ல போகுதுன்னு அர்த்தம், டெஃபினட்டாக உங்களால் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், அதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் உங்களை நான் அடுத்த பேங்க் எக்ஸாம் சேலஞ்சிங் கிளாஸில் சந்திக்கிறேன். டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.